ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல் பார்க்கறோம். என்ன தகவல் பார்க்கறோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய கிராம ஊராட்சி செயலாளருடைய பணி விபரங்கள், அவங்க எந்த தேதியில் பணியில் சேர்ந்தாங்க, எவ்வளோ காலமாக பணிபுரிஞ்சுட்டு வராங்க, எந்த ஊராட்சியில் பணிபுரியறாங்க, அவங்களுடைய தொடர்பு எண்கள், இப்படி பல்வேறு விதமான தகவல்களை நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்டிருந்தோம், நமக்கு பதில் வழங்கியிருக்காங்க. அது குறித்த விரிவான காணொலி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பண்ணினா எல்லா வீடுகளும் தனித்தனி தொப்புலாக இருக்குது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு வேலையாட்பு, டெக்கடிகள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளாக 600க்கும் மேற்பட்ட காணொலி உள்ளது. டைங்களுக்கு பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இந்த தகவலை நான் ஏன் உங்களோடு பகிர்கிறேன் என்றால், தமிழ்நாடு முழுவதும் நிறைய கிராம ஊராட்சிகளில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கூட ஒரே ஊராட்சி செயலர் ஒரே அந்த ஊராட்சியிலே தொடர்ந்து பணி புரிந்து கொண்டு வராங்க. அவங்க நிறைய ஊராட்சிகளில், நான் யாரையும் குறிப்பிட்டு குறை சொல்ல விரும்பவில்லை, ஒருதலை பட்சமாக செயல்பட அதிக வாய்ப்பு இருப்பதால் அவங்களை பணி மாறுதல் செய்கிறதுக்கு நம்ம வந்து இந்த தகவலை வைத்து உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர், உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், இவங்களுக்கு நீங்கள் புகார் மனு அல்ல கோரிக்கை மனுக்காக கொடுத்து மாறுதல் செய்ய மூவ் பண்ணலாம். இந்த தகவலை நானே அப்படி வச்சுருந்தேன், நோ யூஸ். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது கிருஷ்ணகிரி சார்ந்த, கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம எந்தெந்த ஒன்றியங்களை பார்க்க இருக்கிறோன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் மொத்தம் நமக்கு 10 ஒன்றியங்கள் இருக்குது. 10 ஒன்றியங்கள்லேயுமே நமக்கு தகவல் தந்துட்டாங்க. ஒவ்வொரு ஒன்றியங்கள்லேயும் எத்தனை ஊராட்சிகள், மொத்தம் 336 ஊராட்சிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. நமக்கு தந்த தகவல் தந்தவங்க வந்து பர்கூர் ஊராட்சி, ஓசூர், காவேரிப்பட்டினம், கெலமங்கலம், கிருஷ்ணகிரி, மத்தூர், சூளகிரி, தளி, ஊத்தங்கரை, வேப்பனம்பள்ளி. இதில் முழுமையாக தகவல் தந்த எந்த ஊராட்சியிலான்னா, அதை நம்ம கேட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடிய தந்தவங்க வந்து வேப்பனம்பள்ளி, அப்புறம் ஊத்தங்கரை, அப்புறம் கெலமங்கலம், அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, அப்புறம் சூளகிரி, அதுக்கப்புறம் மத்தூர். இந்த ஒன்றியங்கள் எல்லாம் நம்ம கேட்ட, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தெளிவாக நம்ம கேட்ட வடிவத்தில் அவங்க ரெடி பண்ணி தந்துட்டாங்க. ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் தகவல் அவங்ககிட்ட இருக்கிறத அப்படியே தரணும், அவங்க ரெடி பண்ணி தர வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம கேட்ட தகவல்களை அவங்க வழங்கணும். அது என்ன வடிவங்களில் இருக்குதோ, நம்ம கேட்ட கேள்விக்கான தகவல் அவங்ககிட்ட என்ன வடிவங்கள் இருக்கோ அதை அப்படியே வழங்கணும். ஒரு சிலர் நமக்கு ஒரு சில தகவல்களை தர மறுத்துருக்காங்க, அதை மேல்முறையீடு பண்ணி கண்டிப்பாக நம்ம ஒரு 100 தகவல் கிடைத்த பிறகு 100 காணொலியை பதிவிடுவேன். இப்போ வந்து ஒரு ஒன்றியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம என்ன மாதிரி கேட்டால் அவங்க என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. சூளகிரி ஒன்றியத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சியர்களுடைய விவரம், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சியர்களுடைய விவரம், 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணி செய்யக்கூடிய ஊராட்சியர்களுடைய விவரம், காலி பணியிடங்கள், உங்கள் மாவட்டத்தில் எந்த ஊராட்சிகள்லாம் காலி பணியிடங்கள், அவங்களுடைய தொடர்பு எண்கள், அவங்க சொந்த ஊரிலே பணியாற்றினாங்களா, இப்படி ஒரு 7 விதமான கேள்விகளை கேட்டு தகவல் வழங்க கூறி நம்ம மனு அனுப்பியிருந்தோம். அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வடிவில் அனுப்பியிருக்காங்க. ஆனால் சில தகவல்கள் வந்து நமக்கு பிரயோஜனமாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஊராட்சி சூளகிரி ஒன்றியத்தில் தந்த தகவல் வந்து பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு அங்கே கொண்டப்பள்ளி அந்த ஊராட்சி செயலாளர் வந்து சுரேஷ், அவங்க பணியில் சேர்ந்த நாள் வந்து 1998. இந்த ஊராட்சியில் எத்தனை வருஷம் இருக்காங்கன்னா 26 வருஷம் இருக்காங்க. அதுவும் சொந்த ஊர்லேயே இருக்காங்க, 26 வருஷம் இருக்காங்க. அடுத்ததா அயனம்பள்ளி அந்த ஊராட்சியில் அமுல்ராஜ், அவங்க 24 ஆண்டுகளாக சொந்த ஊராட்சியிலே இருக்கிறாங்க. இதில் ஆம் போட்டிருக்காங்க பாருங்களேன், சொந்த ஊராட்சியில் இருந்தாங்கன்னா ஆம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆம் போட்டிருக்காங்க. இவங்களும் 25 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 27 ஆண்டுகள், 24, 16, 27, 26, 26, 13, இவங்க சொந்த ஊராட்சியில் இல்லை, ஆனால் 28 ஆண்டுகள் ஒரே ஊராட்சியில் இருக்கிறாங்க.
28 ஆண்டுகள் ஒரே ஆபீஸ்ல ஒரே ஊராட்சியில 28 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேட்ட 10 ஒன்றியங்கள்லையும் நமக்கு பதில் தந்திருக்காங்க. கொஞ்சம் அந்த தகவலை வந்து நம்ம கேட்ட வடிவங்கள் ஒவ்வொரு ஒன்றியங்களையும் ஒவ்வொரு மாடலில் தந்திருக்காங்க. இதாவது வந்து இந்த ஒன்றியத்திலேருந்து எப்படி தந்திருக்காங்கன்னா, காவேரிப்பட்டினம் பணியில் சேர்ந்த நாள் இது, தற்போது பணிபுரியும் ஊராட்சியில் சேர்ந்த நாள். எத்தனை ஆண்டுகள் பணிபுரிகிறாங்க? 27 வருஷம். 27 இவங்களெல்லாம் நீங்கள் பணி மாறுதல் செய்ய கூறி முயற்சி பண்ணலாம். சொந்த ஊரில் இருக்கிறவங்க, 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடியவங்க, காலி பணியிடங்களை நிரப்பக்கூறி உங்களுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர், உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், இவங்களுக்கு நீங்கள் கோரிக்கையில் நான் புகார் மனுவாக கோரிக்கை மனுவாக கொடுங்க. அதாவது உங்களுடைய ஊராட்சின்னு சொல்லி குறிப்பிடாமல் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றியம் ஒவ்வொரு ஊராட்சிகள்லேயும் 3 இல்லை 5 ஆண்டுகளுக்கு மேலாக சொந்த ஊரில் இருக்கிறவங்கள வேற ஊருக்கும், 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஊராட்சி இருக்கிறவங்களை வேற ஊருக்கும் காலி பணியிடங்களை நிரப்புக்குறையும் அவங்களுக்கு இந்த சியூஜி நம்பர், அரசு சார்பில் நம்பர் எதுவும் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அந்த நம்பரை வழங்கக்கோரியும் நீங்கள் உங்களுடைய புகார் இல்லை கோரிக்கை மனுவை பதிவு தபாலில் அனுப்புங்க. இப்போ தற்போது தேர்தல் விதிமுறை இருக்கிறதுனால இப்போ உடனடியாக உங்களுக்கு பதில் வராது. அப்படியே வந்தாலும் தேர்தல் விதிமுறை இருக்கிறதுனால மாற்றிடலாம்னு சொல்லி வரும். தேர்தல் விதிமுறை முடிந்ததுக்கப்புறம் நினைவூட்டல் மனு மற்றும் ஆர்டி மூலமாக உங்கள் மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேளுங்க. மூவ் பண்ணி கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. வெற்றி பெற்ற தகவலை எனக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்முடைய சேனலில் ஒரு காணொலியாக வெளியிடுறேன். நானும் இந்த தகவலை அப்படியே இதை வைக்காம ஒவ்வொரு மாவட்டம் வாரிய ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இதை கண்டிப்பாக எல்லா ஒன்றியங்களிலிருந்து வந்த பிறகு சேர்த்து வைத்து அனுப்புவேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.